بسم الله الرحمن الرحيم. عم يتساءلون. السلام عليكم ورحمة الله وبركاته. அன்புக்குரிய சகோதரர்களே, இறைவன் நமக்கு தந்திருக்கக்கூடிய பண்புகளை வெட்கம் என்று சொல்லக்கூடிய ஒரு பண்பு, அதனுடைய நன்மைகள் என்பதை நம்மால் மறுக்க முடியாது. அல்லாஹ் வந்து மனிதர்களுக்கு மட்டுமே வெட்கம் என்று சொல்லக்கூடிய ஒரு உணர்வை அல்லாஹ் தந்திருக்கிறான். மனிதர்கள் அல்லாத ஆடு மாடு இது மாதிரியான சில உயிரினங்கள், அதுகளுக்கு அந்த உணர்வுகளை அல்லாஹ் கொடுத்திருக்கிறானான் கேட்டா இல்லை. ஆனா மனிதனுக்கு மட்டுமே அல்லாஹ் வந்து வெட்க உணர்வை கொடுத்திருக்கிறான். அப்படி மனிதர்களுக்கு மட்டுமே கொடுத்திருக்கக்கூடிய அந்த வெட்க உணர்வுகள் கூட மூமின்களிடத்தில் அல்லாஹ் அதிகமாக எதிர்பார்க்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க, ஈமான் வந்து ஒரு கிளைகளாக, ஒரு மரத்தினுடைய கிளைகளாக, 60க்கு மேற்பட்ட கிளைகளாக இருக்கிறது. அதில வெட்கம் என்பதும் ஒரு கிளையாக இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. அதிகமுடையவர்களாக இருந்தாலும் கூட நடைமுறை வாழ்க்கையில் எல்லா மனிதர்களையும் நம்ம பார்க்கும் போது அதிகமான மக்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? யாரெல்லாம் தீமை செய்கிறார்களோ, தீய பேச்சு, தீய நடவடிக்கைகள், மோசமான காரியங்களில் ஈடுபடக்கூடியவர்கள், இப்படி யாரெல்லாம் அதில் ஈடுபடுகிறார்களோ, நடவடிக்கைகளில் தங்களை உட்படுத்திக் கொள்கிறார்களோ, அவர்களுடைய நிலைமையை பார்த்து சொன்னா நிச்சயமாக அவர்களுக்கு வெட்கம் இல்லைங்கிறத நம்மளால அடிச்சு சொல்ல முடியும். யார் தன்னை பரிசுத்தமாக வாழணும், தீய பேச்சுகள் பேசக்கூடாது, கெட்ட பேச்சுகள் பேசக்கூடாது, சரியாக நாம் தொழ வேண்டும், சரியாக நம்மை அமைத்துக் கொள்ள வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய நன்னடத்தைகள் அழகிய முறையில் இருக்கணும் யாரெல்லாம் நினைக்கிறார்களோ அவர்களிடத்தில் வெட்க உணர்வும் கொஞ்சம் இருக்கதான் செய்யும். அப்ப இதை எதுக்கு நம்ம சொல்றோம்னு கேட்டா, இன்னைக்கு வாழக்கூடிய உலகத்தை நீங்க நல்லா பாருங்க, இரண்டு பேர் வாழ்கிறார்கள். 13 வருஷம் நாங்க வாழ்ந்தோம், இப்போது நாங்கள் பிரிந்து கொள்கிறோம் என்று மீடியாக்கள் சொல்றாங்க. அப்ப இவங்க யாரு? 13 வருஷம் திருமணம் செய்து குடும்ப வாழ்க்கையை முறையாக வாழ்ந்து முறையாக உலக அங்கீகாரங்களை பெற்று அதன் மூலமாக திருமண வாழ்க்கையை வாழ்ந்தவர்களான்னு கேட்டா இல்ல. அப்ப இவங்களுடைய நிலை என்னன்னு கேட்டீங்கன்னா, 13 வருட காலம் நாங்கள் வந்து ஒரு கூட்டான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தோம், அதை நீங்க நண்பர்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம், அல்லது நீங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம், ஆனா நாங்க இப்ப பிரிஞ்சு விடுறோம். இதை எதுக்கு நம்ம சொல்ல வரணும்னு சொன்னா, இப்படி சொல்லும் போது அவர்களுடைய உள்ளங்களிலே ஏதேனும் ஒரு சின்ன உறுத்தல் வருகிறதா? இப்படி ஒரு உலகத்தை நம்ம சொல்றமே, இதை நீங்க உலகத்தில் உள்ள மீடியாக்கள் இது மாதிரி பல பேர் பார்ப்பார்களே, இப்படி ஒரு வெட்ட கெட்ட ஒரு பேச்சை நாம் பேசுகிறோமே அப்படிங்கிற அந்த எண்ணங்கள் அவர்களுக்கு வருகிறதா என்று கேட்டால் வராது. அல்லாவுடைய நன்மையை தரும், ஆனா அந்த வெட்கம் சில விஷயத்துல நமக்கு இருக்கவும் கூடாது. எந்த விஷயத்துல இருக்கக்கூடாது? அல்லாவுடைய தூதர் அழகான முறையில் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அதாவது ஒரு சபையில அல்லாவுடைய தூதர் இருக்கிறாங்க, ஒருவர் அருகில் இருக்கிறார், ஒருவர் வெட்கப்பட்டு கொஞ்சம் ஓரமா இருந்திருக்கிறார், ஒருத்தர் அலட்சியம் பண்ணிக்கிட்டு அவர் போயிருக்கிறார். யார் அருகில் இருந்தாலும் அவரிடத்திலே அல்லாஹ்வும் அருகில் இருக்கிறான். யார் வெட்கப்பட்டு கொஞ்சம் ஓரமாக இருந்தாரோ அவரிடத்திலே அல்லாஹ்வும் வெட்கப்படுகிறான். யார் அலட்சியம் செய்தாரோ அவரை அல்லாஹ்வும் அலட்சியம் செய்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சபையில இறை மார்க்கம் குறித்து கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயத்தில் என்ன சொல்லி காட்டினாங்கன்னு சொன்னா, அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்வதில் உலக விஷயங்களிலே அல்லாஹ்வினுடைய இந்த உலக கல்விகளையும் மர்மையினுடைய கல்விகளையும்
நமக்கு வெக்க இருக்க கூடாது. சத்தியத்தை சொல்றதுலயும் வெக்க இருக்க கூடாது. கத்துக்கிறதுலயும் வெக்க இருக்க கூடாது. சத்தியத்தை எடுத்து சொல்றோம்ல அதுலயும் நம்ம வெக்கப்படக்கூடாது. இப்ப ரொம்ப நண்பரா இருக்கிறார் ஒரு ஆளு, அவரு சில தவறு செய்யறாரு நமக்கு தெரியுது. என்ன தவறு செய்யறாரு? அவர் சினிமா பாக்குறாரு, சீரியல் பாக்குறாரு, தப்பா நடந்துருக்கிறாரு அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் வருது. அப்போ இவர்கிட்ட நம்ம ரொம்ப நட்பாக இருக்கிறோம், ரொம்ப பாசமாக இருக்கிறோம், ரொம்ப நெருக்கமாக இருக்கிறோம். இப்ப இவர்கிட்ட சினிமா நீ பாக்காத, சீரியல் நீ பாக்காத இப்படி நம்ம சொல்லும் போது வெக்கப்படணுமா? சொன்னா தப்பா நினைச்சுடுவாரு நம்ம நண்பரே. நம்ம நண்பர்களுடைய உள்ளம் புண்படக்கூடாது அப்படின்னு நினைத்து நம்ம வெக்கப்படணுமா? வெக்கப்படக்கூடாது. சத்தியத்தை சொல்ல வெக்கப்படக்கூடாது, சத்தியத்தை கற்றுக்கொள்வதற்கும் வெக்கப்படக்கூடாது. பொதுவாக மனித இயல்பு என்ன தெரியுமா? மனிதனுடைய பொதுவான ஒரு வாழ்க்கை முறை, அதாவது எல்லா ஆண்களையும் கேட்டீங்கன்னா என்ன படிச்சிருக்கிறீங்க அப்படின்னு நம்ம கேட்கிறோம். கேட்கும் போது அவர் சொல்லுவாரு, நான் வந்து ஒரு 8th கிளாஸ் படிச்சிருக்கிறேன், எனக்கு வந்து ஒரு பெரிய உலக நாலேஜ் எல்லாம் கிடையாது, மதரசாக்கள்ல படிக்க வைக்கிறதுக்காக என்ன வந்து கூட்டிட்டு போனாங்க, மதரசாலையும் படிக்கல, அதனால எனக்கு அறிவு தெரியாது, பேர் தெரியாது, தேர் தெரியாதுன்னு சொல்லி இப்படி சொல்லிட்டு இருப்பாரு. அப்போ இந்த நினைப்பிலேயே அவர் காரணம்லாம் என்ன, 8th கிளாஸ்ல படிக்கும் போது என்ன கல்வியை கற்றுக்கொண்டாரோ அதோடையும் மார்க்க விஷயத்துல என்னத்தை கத்துக்கிட்டாரோ அதோடய அவர் மரணிப்பாரு. ஆனா அப்படி உலகத்துல பல பேர் நம்ம சொல்றோம்ல, அதை உடைச்சு தூக்கி தூரம் போடணும். நான் சிறு வயதிலே கல்வி கற்பதற்கான வாய்ப்புகளே என்னுடைய குடும்பம் எனக்கு தரல, மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு இல்ல, உலக கல்வியை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு இல்ல. இப்ப நான் வெட்கப்படல, ஒரு சிறுவன் எனக்கு இந்த அரபு வார்த்தையை கற்றுத்தந்தால் கூட நான் கற்றுக்கொள்வேன் அப்படி சொல்றோம். நம்ம இடத்திலே நமக்கு அறிந்தவர்கள் தெரிந்தவர்கள், நமக்கு இப்ப 60 60 ஒரு ஆள் இருக்கிறாரு, அவருக்கு பக்கத்துல ஒரு ஆள் 23 ஆள் இருக்கிறாரு, அது இவருக்கு மெசேஜை கூட பார்க்க தெரியல. 60 ஆளுக்கு மெசேஜை எப்படி ஓபன் பண்றது, அதுக்குள்ள எப்படி போகிறது தெரியல. ஆனா 23 பையன், ஏன் எல்கேஜி பையன், சர 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 உள்ள போறான், எல்லாம் போறான், இப்படியே பார்த்துக்கிட்டே இருக்க கூடாது. வெக்க இல்லாம அந்த சிறுவன் இடத்துல கேட்டு இந்த மெசேஜை எப்படி அனுப்பணும் சொல்லிட்டாங்க. இந்த குர்ஆன் அல்லாஹ்வினுடைய வேதம் இன்னைக்கு நூல்களாக இருக்கிறது, ஆனா நாம வாழக்கூடிய காலத்துல எப்படி இருக்கிறது அது, இன்னைக்கு அவ்வளவு ஆப்தாக இருக்கிறது. அப்ப இன்னைக்கு வெக்கப்பட்டுக்கிட்டு நான் அதெல்லாம் கட்டிட மாட்டேன், எனக்கு ஆண்ட்ராய்டு போன எனக்கு வந்து நடைமுறைப்படுத்த தெரியல என்று ஒருவர் நினைப்பார், வெக்கப்படுவார் என்று இருந்தால் அவர் எப்படி இந்த உலக வாழ்க்கையில் அறிந்தறிந்து தன்னை வளப்படுத்திக் கொள்ள முடியும்? அப்ப வெக்க உணர்வு தன்னுடைய கல்வி விஷயத்தில் மார்க்க விஷயத்தில் நமக்கு வரவே கூடாது. யார் எதை சொன்னா என்ன, அதுல இருந்து என்ன வருகிறது, எதை கற்று தருகிறார்கள் அப்படிங்கிற அந்த நல்ல எண்ணத்தோடு யார் எதை சொன்னாலும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையிலே ஒன்றை நாம் திரும்ப திரும்ப கேட்கும் போதும் படிக்கும் போதும் நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு இல்முகளை அறியப்படுத்துவான், அதனால நிறைய நன்மைகள் கிடைக்கும். இந்த உலகத்தை அல்லாஹ் எப்படி படிச்சிருக்கிறான், கற்றுக் கொள்ளும்படியாகவும் கற்று கொடுக்கும்படியாக தான் அல்லாஹ் படிச்சிருக்கிறான். மனுஷனுக்கு அப்படிதான் அல்லாஹ் சொல்லிக்கிறான், அல்லதே அல்லாமே கலம், மனிதனுக்கு நாம் எழுது போலா கற்றுக் கொடுத்தோம். இவர் என்ன பெரிய விவரமான ஆளாகுது, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு சொல்லி குதிச்சுட்டாரு அப்படின்னா எதுவும் கிடையாது. மனிதனுக்கு நாம் தான் கற்றுக் கொடுத்தோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி இன்னொரு வசனத்தில் சொல்லும் போது அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான், மனிதர்கள் அவர்கள் அறியாத விஷயத்தை, அவர்கள் அறியாத விஷயத்தையும் நாம் கற்றுக் கொடுத்தோம். அதற்கான அறிவு ஆற்றல் நம்மிடத்தில் இருந்துச்சு, அவன் கற்றுக் கொடுத்தோம். அப்ப மனிதன் என்பவன் ஒருவருக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவனாகவும் இருக்கிறான், அதை கற்றுக் கொள்ளக்கூடியவனாகவும் இருக்கிறான். அதனால எங்க பாப்பா என்ன படிக்க வைக்கல, நான் வந்து ஓதுறதுக்கான காலங்கள் எல்லாம் போயிடுச்சுன்னா சொல்லவே கூடாது. அதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இன்னைக்கு நாம் வாழக்கூடிய உலகில் திறந்து கிடக்கிறது. வெக்கம் என்ற ஒரு உணர்வை மட்டும் அப்படி என்ன செய்யணும், எடுத்து வச்சிடணும். அப்ப இந்த இடத்தில் யார் வெட்கப்பட கூடாதோ அது நமக்கு நன்மையாக மாறுகிறது.
ஆனா மத்த இடங்கள்ல எப்படி வெக்கப்படணும், வெக்கப்படலன்னா அவன் கெட்டு சுண்ணாம்புகளாக போயிடுவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க ஒரு வீதியில போயிட்டு இருக்கிறாங்க. அப்ப அங்க ஒரு சம்பவம் நடக்குது. ஒரு சகோதரர் தன்னுடைய சகோதரரை வந்து அறிவுறுத்திக்கிட்டே இருக்கிறார். என்ன அறிவுறுத்துறாருன்னா வெக்கப்படவா, அவர் ரொம்ப வெக்கப்படுவார் போல இருக்கு சகோதரர். அப்ப இவரு சொல்றாரு வெக்கப்படாத வெக்கப்படாதங்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த வழியா போறாங்க. போய்கிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அவரை நீங்க தடுக்காதீங்க. ஏன் வெக்கம் என்பது ஈமானின் ஒரு பகுதி. காலையிலே சூதுரைக்கு வந்தியா இல்ல வரல, அசருக்கு வந்தியா ஜமாத்துக்கு இல்ல வரல, இசாக்கு வரல, நேத்து வரல, முந்தானத்து வரல, இதே பதில வெக்க இல்லாம சொல்லிட்டு இருந்தோம். என்னைக்கு நம்ம சரியா சொல்லுவோம், என்னைக்கு ஜமாத்தோட சொல்லுவோம், என்னைக்கு அந்த ஜமாத்துடைய நன்மைகளை பெறுவோம், அதே ஒரு ஆளுக்கு வெக்க வருது. செய்தாருடைய செயல்கள் தான். செய்தானை குறித்து அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லும் போது என்ன சொல்லி காட்டுறான், இன்னமா யாவருக்கும் பிஸ்ஸுய் வல் ஃபஸாயி, செய்தான் உங்களுக்கு வெக்கக்கேடான மானக்கேடான விஷயங்களை தூண்டுகிறான். வெக்கக்கேடான விஷயங்களை தூண்டுவது செய்தான். இன்னைக்கு நம்ம வாழ்ந்திருக்கக்கூடிய காலத்துல நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, முகநூல்கள்ல பார்க்கும்போது பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடிய பிள்ளைங்க அல்லது டிராவல் பண்ணக்கூடிய ஆண்கள் பெண்கள் அவர்கள் பொது இடங்களிலே எப்படி நடந்துகிட்டாங்க பாருங்க அப்படின்னு சொல்லிய வீடியோக்கள் வருகிறது. நிறைய இன்னைக்கு காலம் அப்படி ஆயிடுச்சு. ஒரு பீச்சில் போய் ஒரு தவறான காரியத்திலே ஒரு மனிதன் தன்னுடைய அந்தரங்களை வெளிப்படுத்தக்கூடிய அறைகளில் செய்யக்கூடிய வேலைகளை காதலர் என்ற போர்வையிலேயோ அல்லது என்ன பேரில் பொது இடங்களில் செய்தாலும் இன்னைக்கு நாம் வாழக்கூடிய காலம் எப்படி இருக்கிறது, எங்க எவன் எந்த இடத்துல கேமரா சுப்பானே தெரியாது, படாத நெஞ்சுவான் போட்டு விட்டுறான். அப்ப இது இன்னைக்கு உலகத்துல இது மாதிரி சர்வசாதாரணமா நடக்குதுல. இதை பார்க்கக்கூடிய பெண்கள், இதை பார்க்கக்கூடிய ஆண்கள், அச்சோ இனிமே இது மாதிரி பொது இடங்கள்ல நாம இது மாதிரி நடக்கக்கூடாதுன்னு அவங்க வளர்த்துள்ள எல்லாரும் முடிவு எடுக்கிறார்களா? எங்க பார்த்தாலும் கேமரா இருக்கிறது. நாம தவறான விஷயங்கள்ல செயல்படக்கூடாது. எங்க எவன் கேமரா வச்சு எடுத்து அது பேஸ்புக்ல பரப்போன்னு தெரியாது, வாட்ஸ்அப்ல பரப்போன்னு தெரியாது என்று பயந்து நடங்கி அப்படி ஒழுக்க சீலர்களாக தெருவுல எல்லாரும் வள வருகிறார்களா? இல்லையே, வெக்க இல்ல. நீ ஒழுங்கு போடு, பேஸ்புக்ல போடுவியா போடு, ஊருல பரப்பு, என்ன வேணாலும் சரி, எனக்கு என்ன இல்ல, வெக்க இல்ல என்பதை காட்டும் விதமாகத்தான் மனிதர்களுடைய செயல் இருக்கிறத பார்ப்போம். அதே மாதிரி திருமலை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், வெக்கக்கேடான விஷயங்களை ஈடுபடக்கூடாது என்பதை அல்லாஹ் நமக்கு சுட்டி காட்டக்கூடிய விதங்கள் எப்படி இருக்கிறது. நீங்கள் விபச்சாரத்தின் பக்கம் நெருங்கி விட வேண்டாம். ஏன் இருக்கக்கூடாது தெரியுமா? அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இன்னமுக்கான பாகிசத்தன் பெண்கள் இது மாதிரி தொடர்புகள் நமக்கு வரக்கூடிய ஆயிரம் முகாதரங்களில் உலகில் இருக்கின்றன. ஒரு மூமினுக்கு அந்த வெக்க உணர்வு கரெக்டா இருக்கும் சொன்னா அப்படியே நடுங்கும். ஐயோ நாளைக்கு மறுமையில அல்ல அசிங்கப்படுத்தினா என்ன ஆகுது? மறுமையை விடுங்க, துன்யாவை அல்லாஹ் அசிங்கப்படுத்த முடியாதா? அல்லாஹ் நினைத்தால் ஒரு மனிதனை எவ்வளவு வேணாலும் நினைத்து வைப்பான்.
அல்லாஹ் நினைத்தால் ஒரு மனிதரை சட்டாரத்துக்கு கீழே போட்டுருவான். அப்ப நம்முடைய தீய செயல்களுக்கு முக்கியமான ஒரு காரணம் வெக்க உணர்வுகளுடைய குறைவு என்பதை நாம் என்ன செய்கிறோம், தெளிவாக புரிகிறோம். அதே மாதிரி பாருங்க, தீய பேச்சுக்கள், தீய பேச்சுனது இப்போ நம்ம வந்து ஜாகிரியா காலத்தை தாண்டிதான் வந்திருக்கிறோம். எல்லா மனிதர்களும் ஜாகிரியா காலத்தை தாண்டிதான் வந்திருக்கிறோம். ஒரு வயசுல நம்ம தீய பேச்சுகள் பேசியிருக்கலாம், தீய பார்வைகள் பார்த்திருக்கலாம், பல நண்பர்கள் தீய நண்பர்களோட பழகிருக்கலாம். தீய நண்பர்கள் நம்ம சொல்றோம், ஆனா நண்பர்கள்னாலே தீய பேச்சு பேசுறவங்க தான், அதுதான் நீங்க யதார்த்தம். அப்ப அந்த மாதிரி காலத்தை எல்லாம் தாண்டி நீங்க நம்ம வந்திருக்கும் போது இறைவனுடைய மறுமை சந்திப்பை எதிர்பார்த்து நம்முடைய பயணங்கள் அமையும் போது நாம தீய பேச்சு பேசலாமா? ஒரு ஆள் தொழுகிறார், கரெக்டா தொழுகிறாரு, கரெக்டா நோன் போய்கிறாரு, தீய பேச்சுகள் அவர் இடத்துல இருக்கிற தீய பேச்சுன்னா என்ன? தீய பேச்சுனா அசிங்கமா பேசுறதுதான் மட்டும் இல்ல, லந்து பண்றது, டபுள் மீனிங்ல பேசுறது, ஒருவருடைய நிறம் அவருடைய உயரம் இது குறித்து இழிவாக பேசுறது, அதான் நல்ல பேச்சாருமோ? கட்டைய வரலாம், நெட்டைய வரலாம், கருப்ப வரலாம், குண்ட வரலாம், இப்படி எல்லாம் சொன்னா இது எப்படி நல்லதா இருக்கு? இந்த தன்மைகளுக்கு அப்பாற்பட்டால நம்ம ஒருவர் வெளுப்பாக இருக்கிறார் என்று சொன்னால் அவர் தன்னை வெளுப்பான பெயிண்ட் அடிச்சுக்கிட்டார் அவரு. அப்போ நம்ம நம்ம நண்பர்கள் குறித்து நாம பேசும் போதே நமக்கு என்ன வருகிறது, ஏன் டிண்டல், அது மாதிரி மூணு பேர் ஒரு சபையில் இருக்கிறாங்க, மூணு பேர் இருக்கும் போது இந்த மூணு பேர் இல்லாத ஒரு ஆள் வச்சு பேசுவோம், யதார்த்தத்தை சொல்றேன். ஆனா அப்படி இப்படி அவனா போனாலும் ஒரு விடிய விடிய அதான் பேசுறேன், ஏன் அதெல்லாம் பேசாம ஒரு சபையில் இருக்கா? இதுல இந்த மூணு பேர்ல ஒரு ஆள் எந்திரிச்சு போறாருன்னு வைங்க, ஒரு ஆள் எந்திரிச்சு போன உடனே அடுத்து எந்திரிச்சு போறாரு பாத்தீங்களா, அவரை பத்தி இதனால மூணு பேர் இருக்கிற சபையில சில பேர் எந்திரிக்கிறதே யோசிப்பாங்க. நம்ம நம்ம இவ்வளவு நம்ம அடுத்தவங்களை கண்டுபிடிச்சிருக்கோம், இப்ப நாம எந்திரிக்கிறவன் அடுத்து நம்ம தானே ஆரம்பிப்பாங்க, ரெண்டு பேருக்கு தைரியமே போயிருவாங்க. நீ யாருக்கு சொல்லுவேன், நீ யாருக்குமே சொல்ல முடியாது, ரெண்டு பேரும் நம்ம போயிருவாங்க போயிருவாங்க. பிராக்டிக்கலா சொல்றேன், நான் என்ன நம்ம என்ன பாக்குறோம்னா இதெல்லாம் நல்ல பண்புகளா அல்ல என்ன சொல்லி காட்டுறா, நீங்கள் உங்களுக்கு ஒருவரை ஒருவர் குத்தி காட்டாதீங்க, நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் உங்களுடைய பண்புகள் குறித்து குறை சொல்லாதீர்கள். யாரு யாராவது பெரியாலும் கிடையாது, இப்படி எல்லாம் திருமலை குரான் நமக்கு வழிகாட்டும் போது நம்முடைய சொல்களை மாணவர்கள் பதிவு செய்கிறார்கள். நம்முடைய ஆயுள் முழுவதும் நாம் பேசிய பேச்சுகளை எல்லாம் நாளைக்கு மறுமை நாளில் நல்லா போட்டு காட்டுவோம் பாருங்க, எப்படி இருப்போம். நம்முடைய நண்பர்கள் நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க, ஏப்போ நான் எந்திரிச்சு போவேன் இந்த பேச்சா பேசினேன், ஒரு வார்த்தை கூட நான் இருக்கும் போது அதுக்கான சார் மூச்சு அடையாளத்தை கூட நம்மளால பார்க்க முடியலையே, மறுமையில சொன்னாங்கன்னா எப்படி இருக்கும். அப்ப இந்த தீய பேச்சுகளை பேசும் போது நம்ம இடத்துல ஒருவர் சுட்டி காட்டுகிறார், நீங்க தீய பேச்சு அசிங்கமா பேசுறீங்க, உங்க பேச்சுல அசிங்கமான வார்த்தைகள் இருக்கிறது, நீங்க தொழுகையாடி தானே, நீங்க நோம்பாடி தானே, உங்ககிட்ட இந்த பேச்சு வரலாமா என்று ஒருவர் நம்ம இடத்துல கேட்கும் போது, இல்ல நான் என்ன மாத்த முடியாது, எங்க பரம்பரை அப்படி, என்ன என் தகப்பன் கூட கேள்வி கேட்க முடியாதுன்னு சொன்னா நிற்க இல்லை. நான் இப்படி பேசுகிறோம், சொல்லக்கூடிய என்னுடைய பேச்சு இப்படி இருக்கிறதா என்று ஒருவர் கவலைப்படுவார் என்று சொன்னால் அதுதான் இருக்கும். இதைத்தான் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டாரு, வெட்கம் என்பது ஈமானில் ஒரு பகுதி, வெட்கம் இல்லாததுனால பதிமூணு வருடங்கள வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டோம், இனிமேல் எங்களுக்கும் அவர்களுக்கும் எந்த உறவும் இல்லை என்று ஒருவரால் சொல்ல முடியும், என்ன மறுமை நம்பிக்கை இல்லை. நம்மள திருமலை குரான்ல தொழுகை குறித்து அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான், தொழுகையினுடைய பண்பு குறித்து அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான், இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாயி வல் முன்கர், தொழுகை என்பது மானக்கேடான வெக்கக்கேடான விஷயங்களை தடுக்கும். தடுத்துச்சா வெக்கப்படணும்ல தொழுகையாளர்களுக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நோன்பு வைத்துக் கொண்டு உங்க நேரத்தில் ஒருத்தர் தீய
பேசினால் தீய பேச்சு பேசுறாரு, மல்லுக்கு நிக்காது. நான் நோம்பாளின்னு சொல்லிருங்க, அவனு இறங்கிட்டான், நானும் இறங்குவேன். வேண்டாம், இப்படி எல்லாம் நமக்கு கற்று தந்திருக்கிறதா இல்லையா? அப்ப நம்முடைய பேச்சுக்கள் அனைத்தும் சரியாக இருக்கும் என்று சொன்னால் அந்த வெக்கம் நமக்கு நன்மையாக மாறும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அல் முஸ்லிமும் மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானி வயலி. ஒரு முஸ்லிம் என்பவன் தன்னுடைய நாவை கொண்டும் தன்னுடைய கரத்தை கொண்டும் பிறருக்கு எந்த கேடும் செய்ய மாட்டான். அவர் வருதாருன்னா அப்படியே அந்த வார்த்தைகள் வந்து ஒன்னோட எனக்கு அல்லி போடுவாரு. என் நண்பர் பேச பேச இனிமையாக இருக்கும், என்னுடைய பிரச்சனைக்கு நான் அவரிடத்துல தீர்வுக்கு போனால் எனக்கு அழகாக சொல்லி காட்டுவார். மன உளைச்சல இருக்கிற என்னுடைய நண்பரை நான் தொடர்பு கொண்டால் அவருடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் இனிமையாக இருக்கும், என்னுடைய மன உளைச்சல் குறையும் என்று ஒரு சமூகத்தை நம்ம உருவாக்கணும் சொன்னா அது எப்படி இருக்கும்? இல்ல இவரா மாடி அடிச்சு பிறகு ஓடணும், எது எப்படி இருக்கும்? அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிறாங்க, தூதர் இருக்கும் போது ஒரு ஆள் அங்க இருந்து தூரத்துல வர்றாரு. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் மனைவிட்ட சொல்றாங்க, இந்த ஆள் வர்றாரு, இவரு ரொம்ப மோசமான ஆளு அப்படிங்கிறார். அவர் வந்து பக்கத்துல வந்து உட்கார்ந்துட்டார், ரசூலாரு காட்டிக்கல, சிரிச்சுக்கிட்டே பேசுறாரு, காட்டிக்கிடாம சிரிச்சுக்கிட்டே பேசுறாரு. அவர் போன பிறகு அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவி கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே இருக்கும் போது அவர் வர்றதுக்கு முன்னால ஒரு சொன்னீங்க, வந்த பிறகு நீ அந்த மாதிரி காட்டிக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, மனிதர்களை யார் மனிதர்களுடைய சிலருடைய பேச்சை கண்டு மனிதர்கள் வெறுண்டு ஓடுகிறார்களோ அவர்கள் மனிதர்களை தீயவர்கள். நான் முதல்ல ஒருத்தர் சொன்னேன், அவர் பேசினார்தான் சமுதாயம் ஓடும் அலரும், அவர் தீயவரு. ஆனா காட்டிக்காம என்ன செஞ்சிட்டோம், அதை நம்ம அந்த சபையை அமைச்சுக்கிட்ட மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறார். இது எதுக்கு சொல்ல வர்றேன்னா, நம்மிடத்தில் சில குறைகள் நம்மை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் சொல்லிக் கொண்டே இருப்பார்கள், சொல்லிக் கொண்டிருக்கக்கூடியவர்களை நாம் வரவேற்க வேண்டும். என்ன தொழில நீ கேட்க, நீ தொழுதியா, அடுத்த வாட்சி போட்டுக்கு ஒரு கொஸ்டின் வரும், என்ன தொழில கேட்டிய நீ வந்து தொழுதியா, என்னென்ன கேள்வி கேட்டிய, நீ எப்படி இருக்கிற உடனே அவர் என்ன செய்வாரு, நான் எப்படி இருக்கிறேன்னு சொன்னா எடுக்க முடிவு வர பயிர் அடிச்சு ஓடிடுவோம். அப்ப நம்முடைய குறைகளை யாரெல்லாம் சுட்டி காட்டுகிறார்களோ அது நம்மை கொஞ்சம் கொஞ்சமாக வளப்படுத்தும், அது நம்ம தகுதியை ஒரு காலமும் அல்லாவிடத்தில் குறைக்காது, ஒரு காலமும் குறைக்காது. ஏன்னா வெட்கப்படும்ல, வெட்கப்படப்படப்பட நமக்கு நன்மைகளாக மாறும். எனவே இறைவன் தந்திருக்கக்கூடிய அற்புதமான அந்த வெட்கம் என்று சொல்லக்கூடிய பண்புகளை நாம் சரியான முறையில் அதை வடிவமைத்து அதிலிருந்து நாம் நல்ல ஒரு பண்புகளை மேலும் மேலும் வளர்த்து இறைவனுடைய அன்பையும் இந்த உலகத்தில் நன்மையை வரக்கூடிய நன்மக்களாக இருக்க வேண்டும் என கூறி என்னுடைய இந்த முதல் உரையை நிறைவேற்றுகிறேன். அல்லாஹ்